தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட ஆழ்ந்த தாளமுக்கமானது கடந்த 6 மணித்தியாலத்தில் மணிக்கு 13 கிலோமீட்டர்கள் வேகத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து இன்று அதாவது 27/11/2024 காலை 5:30 அளவில் அதே பிரதேசத்தில் காணப்பட்டது. தற்போது திருகோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக 130 கிலோமீட்டர்கள் தூரத்திலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்காக 400 கிலோமீட்டர்கள் தூரத்திலும் புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்காக 510 கிலோமீட்டர்கள் தூரத்திலும் சென்னையிலிருந்து தென்கிழக்காக 590 கிலோமீட்டர்கள் தூரத்திலும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒரு சூறாவளியாக வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் தொடர்ந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரும் 2 நாட்களில் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கரையோர பிரதேசத்திற்கு அண்மையாக நகர்ந்து செல்லும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணத்தினால் இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் மேகமூட்டமாக காணப்படுவதுடன் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சில பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கனத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்தல் கொடுத்திருக்கிறது. நாட்டில் அசாதாரண சூழ்நிலையின் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகள் வெள்ள பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளன. இரணிமடு பவுனிக்குளம் உட்பட்ட பல நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகளும் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன. உரிய வெள்ள நீர் முகாமைத்துவ பொறிமுறைகள் பின்பற்றப்படாத யாழ் நகரம் மற்றும் நல்லூர் பகுதிகளை ஆண்டிய பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடுகளாக காட்சியளிக்கின்றன. காலநிலை மாற்றத்தின் காரணமாக அழிவுகளை சந்திக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் ஸ்ரீலங்கா சிவப்பு பட்டியல் நாடாக காணப்படுகிறது. குறுகிய காலப்பகுதியில் மிக அதிகளவான மலைவீழ்ச்சியை பெற்று வெள்ள அனர்த்த பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நாடாக காணப்படுகிற ஸ்ரீலங்காவில் அதற்குரிய வெள்ள முகாமைத்துவம் மற்றும் காலநிலை சீர்கேடுகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய வகையில் தக்க தயார்படுத்தல்களை எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமாக காணப்படுகிறது.